ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கலர்ஸ் தமிழில் கம்மிங் சூனில் வரப்போகிற சீரியல் தான் பார்த்திங்கன்னா இது சொல்ல மறந்த கதை. இது மார்ச் 7th நைன் ஓ கிளாக் மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹீரோயினாக ரக்ஷிதா ஆக்ட் பண்ணுறாங்க, ஹீரோவாக பார்த்திங்கன்னா விஷ்ணு விஜய் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபேன்ஸ் இந்த சீரியல்காண்டி ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. எப்படா சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து நெஞ்சம் பேசுதேவோட ரீமேக்னால அந்த சீரியல் ஃபேன்ஸுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்காங்க. ஸோ அதில் ஆக்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் யாரை லீட் ரோலில் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரக்ஷிதா, இவங்க பார்த்திங்கன்னா நாமிரோ நமக்கு ஒரு சீரியலுக்கு அப்புறம் இந்த சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கலர்ஸ் தமிழ் சீரியல் ஆக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஷ்ணு விஜய், இவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சத்யா 2 சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் வந்து அவங்க ஹீரோவாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஜய் பரத், இவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சன் டிவியில் மகராசி சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் ஒரு மெயின் ரோல் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்த்தி, இவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வானத்தை போல சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரோலில் இவங்க வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கௌதமி, இவங்க ஆல்ரெடி என்றென்று புன்னகை சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் இவங்க வந்து கமிட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீபா, இவங்க பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் வந்து அம்மா ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு குட்டீஸோட நேம் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.